ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பிளாட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல எங்க இருக்கோம்னா வந்து வேல்யூ ரியாலிட்டிஸோட பிஎன்பி கார்டன்ல தாங்க இருக்கோம். இந்த பிளாட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா மன்னிவாக்கத்துல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம கூட சார் இருக்காங்க. சார் வெல்கம். சார் ஹாய். சார் தேங்க்ஸ். சார் உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க, உங்க கம்பெனியை பத்தி சொல்லுங்க. சார் என்னோட நேம் வந்து வெங்கடேசன். ஆபீஸ் நேம் பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி. ஓகே. நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா மன்னிவாக்கத்துல. நம்ம ப்ராப்பர்ட்டியோட நேம் பாத்தீங்கன்னா பிஎன்பி கார்டன். கரெக்டான லொகேஷன் பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் இருக்குல்ல சார், அதுக்கு அப்படியே பேக் சைடில் மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடும். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து வண்டலூர்லேருந்து வர்றாங்கன்னா இந்த பிளாட்டுக்கு எப்படி வருது சார்? ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம வண்டலூர்லேருந்து படப்பை போகிற மெயின் ரோட்லேயே வரும்போது பார்த்தீங்கன்னா ரூபி பில்டிங் வரும் சார். அந்த ரூபி பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடு மெயின் ரோட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 450 மீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடும். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வர்றப்ப சப்போஸ் வந்து அவங்களுக்கு லேண்ட்மார்க் டவுட் இருந்துச்சுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்களே சரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, லேண்ட்மார்க்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிகிதன் பாடசாதன ஸ்கூல் இருக்குது சார், அந்த ஸ்கூலில் இருந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர். சார் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸோட அமினிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். சார் நம்ம ப்ராப்பர்ட்டியோட அமினிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வைடான 40 ஃபீட் ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்கு வந்து சோலார் ஸ்ட்ரீட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இது எல்லாமே சோலார் தான்? ஆமாம், சோலார் தான் சார். எலக்ட்ரிசிட்டி சார் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி உள்ளே வந்துருக்கு? ஓ, ஆல்ரெடி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம போர் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட்லேயே உங்களுக்கு வாட்டர் எப்படி எப்படி இருக்குது சார். அதுவும் டைரக்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் உங்களுக்கு. இங்கே கவர்மெண்ட் அப்ரூவல்டு எல்லாம் எப்படி சார்? சார் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்டர் அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. ஓ சூப்பர். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் சைட்லேருந்து HDFC பேங்கில் டைஅப் வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா லோன் கூட உங்களுக்கு ஒரு வித்தின் 15 டேஸ்க்குள்ளே உங்களை சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார். பிளாட் வேல்யூ வந்து எவ்வளோ போகும் சார்? இங்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 3800 போகுது சார். ஓகே. பட் இங்கே 3800 இங்கே சரௌண்டட் பை இதெல்லாம் வேல்யூ எவ்வளோ இருக்குது சார்? ஒன்றும் இல்லை சார், நம்ம சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி போட்டுருக்கு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4300 வரைக்கும் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக தான் பண்ணுறோம், உங்களுக்கு 3-8 பண்ணுறோம் சார். ஓகே. இங்கே பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிவிஜுவல் இல்லை டூப்ளெக்ஸ்ன்னு போகிறவங்களுக்கு எப்படி சஜஷன் கொடுக்குங்க சார்? ஒன்றும் இல்லை சார், நம்ம ஃப்ளாட் சேல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் பண்ணால் எங்களுக்கு கன்சல்டிங் பண்ணி கொடுக்க சொன்னால் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கோம் சார். ஓகே. ஆமாம் சார். இங்கே இந்த பிளாட்டுக்கு ஒரு ரோடு கனெக்டிவிட்டிலாம் எப்படி இருக்கும் சார்? ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம சைட்டோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோடு அப்ரோச் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சார். ஓகே. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டைம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் GST பேஸ் பண்ணி வருது சார். அது மட்டும் இல்லாமல் சைட்டாக உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கதே பார்த்தீங்கன்னா ஆதம் ரோடு டு ஊரப்பாக்கம் மெயின் ரோடு, அந்த ரோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.4. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் டியூரேஷனில் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல சார், அது பார்த்தீங்கன்னா 3.6 கிலோமீட்டர். ஓகே. அப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரூபி அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. அது கூட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. ஓ, ஸோ வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஓகே. இப்போது வேல்யூ ரியாலிட்டியோட லைவ் ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ சென்னை சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மன்னிவாக்கம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம், குன்றத்தூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலஞ்சேரி, குடுவாஞ்சேரி. ஓகே. இப்போ அப்கமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனகாபுதூர் அப்பார்ட்மெண்ட் ரெடி டு மூவ் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் புதுப்பாக்கத்தில் நம்ம ஒரு சைட் லான்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சென்னை சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 ப்ராஜெக்ட் லைவில் போய்கிட்டு இருக்கு சார். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அப்ரோச் ப்ராஜெக்ட் நிறையா வரும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து இங்கே அப்ரோச் பண்ணி இடம் பிடிச்சிருச்சுன்னா அவங்க உங்களோட ப்ரொசீஜர் எப்படி இப்படி வரும் சார்? ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்கள் புக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தோம்னா ஒரு 50 வருஷத்துக்கான டாக்குமெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஓகே. ப்ரோ இங்கே மினிமம் ஸ்கொயர் ஃபீட் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட்டை பற்றி சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டுங்கும் போது 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஓகே உங்களுக்கு ஒரு 1 கிரவுண்ட் வரையும் இருக்குது சார். அது மட்டும் இதில் ஒன்று ப்ளஸ் அப்படின்னா பக்கத்தில் ஃப்ளாட் இருக்கனால கஸ்டமர் இப்போ எனக்கு ஒரு சில பேர் கேட்பாங்க எனக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கொடுங்க, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கும் போது நம்ம டைஅப் பண்ணி எடுத்துக்கலாம் சார், அது பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து மக்களே, இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிளாட் வந்து சரௌண்ட் போய் கீழே பார்க்காம சரௌண்டிங்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இந்த ஃப்ளாட்ஸில் வந்து ஃபேஸிங் எந்தெந்த ஃபேஸிங் அவைலபிள்? ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து கஸ்டமர் சைட்லேருந்து ரெக்கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் நார்த்துக்கு.
அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேஸிங்லையும் நம்ம ஃப்ளாட் இங்கே அவைலபிள் இருக்கு சார். ப்ரோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு பில்டிங்காக எதிர்பார்த்தாங்கன்னா உங்களோட அப்ரோச் அவங்கள்ட்ட எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை சார், இப்போ இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுங்க போது பார்த்தீங்கன்னா 2300 சார், 300 2500 வரைக்கும். அது எப்படின்னா சார், உங்களுக்கு கஸ்டமர் வந்து எப்படி ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே பண்ணி கொடுப்போம் சார். ஓகே ஓகே. இப்போ வந்து கஸ்டமர் விருப்பப்படுறாங்கன்னா நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப அவங்களும் வந்து விசிட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ மக்களே, இன்னைக்கு பிளாட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பிஎன்பி கார்டனை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக வர்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.